இது தமிழ். எங்க தமிழ் இருக்கு பாரு. பூமி அதனில் பிரபுவான புகழியில் வித்தகர் போல அமிர்த கவி தொடை பாட அடிமை தனக்கு அருள்வாய. புமி அதனில் பிரபுவான புகழியில் வித்தகர் போல பிரபுனர் ஞான சம்பந்தர் சிவபெருமான் ஒருவனைத்தான் பிரபுன்னு சொல்லணுமா? ஆனால் அருணகிரிநாதர் திருஞான சம்பந்தரை பிரபு என்று குறிப்பிட்டிருக்கிறார். கர்த்தும் அகர்த்தும் அந்யதா கர்த்தும் சக்தகா. பிரபுங்கிறதுக்கு டெஃபினிஷன் என்னன்னா, கர்த்தும் செய்ய வேண்டுவதை செய்தும் அகர்த்தும் செய்ய வேண்டுவதை செய்யாமல் இருந்தும் அந்யதா கர்த்தும் செய்ய வேண்டுவதற்கு மாற்றி செய்யவும் வல்லமை உடையவன் பிரபு. அப்படி செய்தவர் திருஞான சம்பந்தர். புதுசாக கல்யாணம் ஆன கணவன் மனைவி 3 மாதம்தான் ஆயிருக்கு. வீட்டுக்காரர் சொன்னார், மா எனக்கு துபாயிலிருந்து வேலை வரும் போல் இருக்கு, நான் போயிட்டு வரேன். எங்கள் துபாய்க்கு எந்த பாயங்க நம்பி போகிறீங்க? இல்லைப்பா, ஒருத்தர் அங்கே நல்லா வேலை தரேன்னு சொல்கிறாரு, இப்போவே போய் நிறைய சம்பாதிச்சு கொண்டு வந்து எங்க உள்ளூரில் ஏதாவது ஒரு வேலையை பாருங்கள், நீங்கள் என்ன சம்பாதிச்சிட்டு வந்தாலும் எனக்கு போதுங்க, நான் வந்து கலர் டிவிலாம் எல்இடி டிவிலாம் கேட்க மாட்டேங்க, நீங்கள் என்ன கொண்டு வந்து கொடுக்குறீங்களோ அதுலேயே சிக்கனமாக செய்வேங்க, நீங்கள் பொருள் சம்பாதிக்கணும்னு நீங்கள் பிரிஞ்சு போனீங்கன்னா நான் எப்படி தாங்குவேன், நீங்கள் வெளியூர் போகாதீங்க. இல்லைம்மா, நீ கொஞ்சம் பொறுத்துக்கணும், நான் எதுக்கு போகிறேன், எதுக்கு சம்பாதிக்கிறேன், உனக்காகத்தானே, நம்ம குழந்தைங்களுக்கு தானே, நிறையா சம்பாதிச்சு நிறையா உங்களை சந்தோஷமாக வச்சுக்கணுமா. உள்ளூரில் வாங்கினோம்னா சம்பளம் வாங்கினா வாய்க்கும் வயிற்றுக்குமே பத்தாது, நான் வெளிநாடு போயிட்டு வரேம்மா, நீ சம்மதம் கொடுக்கணும். இவ்வளவோ சொல்லி பார்த்தா அவன் கேட்கலை. அப்படின்னா ஒரு நிபந்தனைங்கத்தான் சொல்லு, என்ன நிபந்தனை? நீங்கள் வெளியூர் போனீங்கன்னா நல்லா தமிழ் கற்றுக்கிட்டு வரணும். ஏம்மா இப்போ தமிழில் தானேம்மா பேசிக்கிட்டு இருக்கிறேன். இல்லை இல்லை, நான் தமிழ் கற்றுக்கிட்டு வரணும்னா தமிழில் பாட்டு செய்கிற மாதிரி நீங்கள் கற்றுக்கிட்டு வரணும், தமிழ் பாட்டெல்லாம் செய்கிறோம். ஓ அப்படியா, சரி சரி. அப்போ ஓய்வு இருக்க நேரத்தில் ஒரு நல்ல தமிழாசிரியராக அங்கேயே துபாயிலேயே பிடிச்சிக்கிட்டு நான் நல்ல தமிழ் பாடல்கள்லாம் எழுதுகிற மாதிரி கற்றுக்கிட்டு வந்துடுறேம்மா, அது போதும் இல்லைன்னு. தமிழ் பாடல்கள் பாடிட்டு வர மாதிரி கற்றுக்கிட்டு வந்தால் பத்தாது, பின்ன திருஞான சம்பந்தர் மாதிரி பாடுறதுக்கு கற்றுக்கிட்டு வரணும். என்னம்மா இது இவ்வளோ பெரிய கண்டிஷன் போடுற, நான் ஏன் திருஞான சம்பந்தர் மாதிரி பாடுறதுக்கு கற்றுக்கிட்டு வரணும் அப்படின்னு கேட்டான். ஏன்னா நீங்கள் திரும்பி வரும்போது நான் உயிரோடு இருக்க மாட்டேன், செத்து போயிடுவேன், செத்தவரை எழுப்பக்கூடிய வல்லமை திருஞான சம்பந்தர் தமிழுக்குத்தான் உண்டு, அதனால நீ திருஞான சம்பந்தர் மாதிரி பாடுறதுக்கு கற்றுக்கிட்டு வந்தால் போங்கன்னா நான் ஊருக்கே போகலன்ட்டான். புமி யதனில் பிரபுவான புகழியில் வித்தகர் போல அமிர்த கவி. அருணகிரிநாதர் என்ன சொல்றார் பாருங்க, ஞான சம்பந்தர் தமிழ் என்னவா, அமிர்த கவி, செத்தாரை எழுப்பும் கவி, அமிர்தம். அமிர்த கவி தொடை பாட அடிமை தனக்கு அருள்வாயே. ஞான சம்பந்தருக்கு அவ்வளவுதான் நேரமா? எனக்கு ரொம்ப இந்த மட்டிட்ட புண்ணையங்கானல் பதிகம் இருக்கு பாருங்க, அட்டே அப்பா திருஞான சம்பந்தர். இன்னும் ஒரே ஒரு செய்தி, ஒரு 2-3 செய்திகளை மட்டும் சொல்றேன். ஞான சம்பந்தர் வேற இல்லை, சிவம் வேற இல்லை. ஏன் சொல்றேன்னு கேளுங்க. இப்போ திருஞான சம்பந்தர், இப்போ திருநாவுக்கரசர் சுந்தரமுனி சாமிகள் மாணிக்கவாசர் அத்தனை பேருக்கும் சாமி வந்திருக்கிறார், மஃப்டியில் வந்திருக்கார், ஒரிஜினல் காஸ்டியூமில் வரல இல்லைங்களா. சுந்தரருக்கு 5 தடவை வந்திருக்கார். எத்தனை தடவை? 5 தடவை. இது என்ன ஒரு பியூட்டினா, 5 தடவையும் இவர் கண்டுபிடிக்கல, அவரை 5 தடவையும் கண்டுபிடிக்க முடியல. அவரை வந்திருக்கவர் சிவன், கூடவே இருந்து வரவங்களுக்கெல்லாம் திருநீர் கொடுக்குற அணுக்கத்தொண்டு செய்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கே மண்ணுக்கு வந்ததுக்கப்புறம் சிவபெருமானை தெரியல, அவர் மாறுவேஷத்தில் வந்ததுன்னு தெரியலல்ல,
நமக்கா தெரிய போகுது? ஆ, சாமி வந்தால் நம்ம சாமின்னு தெரிஞ்சிடுமா? சத்தியமாக பஸ்ஸில் ஏறினோம்னா அவர் கடைசி வரைக்கும் ஸ்டாண்டிங்கில் தான் வரணுமே தவிர ஏஞ்சி அவருக்கு சீட்டு தரமாட்டோம். சாமின்னு தெரிஞ்சா தானே இல்லையா? வருவார், அஞ்சு தடவை வந்தார், கண்டுபிடிக்க முடியும். எல்லாருக்கும் வந்திருக்கிறார். ஞானசம்பந்தருடைய மணிவாசகருக்கே வந்திருக்கிறார். குதிரைகள்லாம் வந்து நிற்கிது, எல்லா குதிரைகளும் நிற்கிது. மணிவாசகரை பற்றி ஒரு செய்தி சொல்லணும்ல. குதிரைகள்லாம் வந்து நிற்கிது. பாண்டிய மன்னன் குதிரைகளை எல்லாம் பார்க்கலாம். எல்லாம் பெருசு பெருசாக பெருசு பெருசாக நிற்கிது. குதிரையெல்லாம் இப்படி பார்க்க முடியல, இப்படி தான் பார்க்கலாம். இவ்வளோ உயருக்கு பாண்டிய மன்னன் குதிரைகளையாக பார்த்து வியக்கிறான். என்ன எல்லாம் இந்த குதிரைங்க? எல்லாம் நரியெல்லாம் குதிரையாகி வந்து எப்போவுமே நரி, இந்த நரி தானே குதிரையாகி வந்திருக்கு. இதை ஆச்சரியமாக பார்க்குறாரு. ஆ, இவ்வளோ பெருசாக இருக்கேன், ஆ இவ்வளோ சூழி பிரமாதமாக இருக்கேன். எப்போவுமே டூப்ளிகேட்டுக்கு தான் கவர்ச்சி ஜாஸ்தியாக இருக்கு இல்லையா? ஒரிஜினலுக்கு அப்படி இருக்காது. எல்லாம் டூப்ளிகேட் இல்லை, நிற்கிற குதிரை முழுக்க எல்லாம் பார்த்துட்டு இவன் குதிரைகளையா பார்க்குறான் பாண்டிய மன்னன். பக்கத்தில் மணிவாசகர் இந்த குதிரை வீரர்களை எல்லாம் பார்க்குறார். இதில் நம்மால் யாருன்ட்டு எல்லாம் அழகழகாக நிற்கிறாங்க. அத்தனை எல்லா பூதங்கணங்களையும் வீரர்களாக கொண்டு வந்து நிறுத்திட்டார் சாமி. எல்லாம் நிற்கிது. அத்தனை குதிரைகளும் டூப்ளிகேட்டாக இருந்தாலும் ஒரே ஒரு குதிரை மட்டும் ஒரிஜினல். யார்? சாமி ஏறி வந்த குதிரை, வேதப்புரவி. அது மட்டும் ஒரிஜினலில் வந்தார். இப்போ இவன் நம்மளை தேடுறான்னு தெரிஞ்சுக்கிட்டார். கொஞ்சம் அப்படி தண்ணி காட்டுவார் சாமி. மாணிக்க வாசகருக்கே காட்டுறாருன்னா நமக்கு கேட்கணுமா? சரி, கண்டுபிடிக்கிறானா பார்க்கலான்னு எல்லா கூட்டத்தோட கூட்டமாக நின்னார். நம்மால் தேடுறாரு. பாண்டியன் குதிரையெல்லாம் பார்க்குறான். மணிவாசகர் யார் இதில் நம்மால் நம்மால் காணுமே அப்படி பார்த்தார். நம்மளை தேடுறான்னு தெரிஞ்சுக்கிட்டு பாண்டிய மன்னனுக்கு தெரியாமல் தன்னை அடையாளம் காட்டுறார். எப்படி அடையாளம் காட்டுறாருன்னா, இந்த குதிரைக்கு இந்த கொள்ளு பை போட்டிருப்பாங்கள்ல, இந்த கொள்ளு பை அப்படி, அது பேருக்கு மொக்கணின்னு பேர். அந்த மொக்கணி அப்படி லேசாக அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி, இந்த பள்ளி குப்பாயன்னு இந்த குதிரை வீரர்கள் போடுற மாதிரி, இதெல்லாம் அந்த வேஷம் போட்டால் நம்மால் மிஞ்சறதுக்கு முடியவே முடியாது. அப்படியே ஒரிஜினல் காஸ்டியூம்லேயே வந்துடுவார் ஆள். இந்த பள்ளி குப்பாயத்தை போட்டு அப்படி குதிரையை அந்த கொள்ளுப்பை அப்படி அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி நம்மளை தேடுறான்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்படி அந்த குப்பாயத்தை லேசாக விளக்கி அப்படி ஒரு இப்போ கணப்பு கணச்சாராம். உடனே மணிவாசகர் கணப்புக்கு பார்த்தாரு. இப்படி இந்த விளக்கி காட்டினார் பாருங்க, உள்ளுக்குள்ளே தழல் மேனியை பார்த்தாராம். மொக்கடி அருளிய முழுத்தடல் மேனி சொக்கதாக காட்டிய தொன்மையும்னர் அப்படி. அப்போ இவருக்கே மாறு வேஷத்தில் வந்திருக்கார். திருஞான சம்பந்தருக்கு அவருடைய வரலாற்றில் முழுக்க ஒரு இடத்துல கூட சிவபெருமான் மாறு வேஷத்தில் வந்தது கிடையாது. எல்லாத்துக்கும் வந்திருக்காரு. சிவ ஞானசம்பந்தருக்கு மட்டும் வந்தது, வரப்பெல்லாம் ஒரிஜினல் காஸ்டியூம் தான். அம்மையப்பராக ரிஷபாரூடராக பிளைனாக வந்துடுவார். ஏன்னா செல்லாது. திறக்கப்பாடிய எண்ணினும் செந்தமிழ் உரைப்பு பாடி அடைப்பித்தார் உண்ணின்றார் மறைக்க வல்லரோ தம்மை வாய்மூர் பிறைக்குள் செஞ்சடையார் இவர் பித்தரேனார். திருநாவுக்கரசர் சொல்லுகிற பொழுது இல்லையா, திருவாய்மூர் பதிகத்தில் சொல்லுகிற பொழுது ஞானசம்பந்தர் வந்துட்டார், இனிமே மறைச்சிக்க முடியுமா? மறைக்க வல்லரோ தம்மை வாய்மூர் பிறைக்குள் செஞ்சடையார் இவர் பித்தரேனார். அப்ப ஞானசம்பந்தருக்கு அந்த அந்த முழுமையான அந்த தோற்றம். ஞானசம்பந்தர் ஒருத்தருக்குத்தான் முத்துல சிவிக, முத்து முத்து கொடை எல்லாம் முத்துல இல்லைங்களா, அவருக்கு தானே கொடுத்தாரு இல்லையா? யாருக்கும் அப்படி அந்த மாதிரியான ஒரு ஒரு சிறப்பு கிடையாது திருஞான சம்பந்தருக்கு தான். அதனால் திருஞான சம்பந்தரை நம்முடைய அப்பர் சுவாமிகளே தாங்க வேண்டும் என்று கருதுகிறார். அவருடைய தமிழை உரைப்பு தமிழ்னார் இல்லையா. ஞான ராவுக்கத்தை என்ன சொல்கிறாரு, திறக்கப்பாடிய எண்ணினும் தேவாராம் நான் சொல்கிறது, திறக்கப்பாடிய எண்ணினும் செந்தமிழ் உரைப்பு பாடினார். வாய்மூர் சாமியை பார்த்து சொன்னார், ஏயா பத்து பாட்டு பாடின உரைச்சிதான் உனக்கு, ஒரு பாட்டு படிச்சு இந்த குழந்தை சுருன்னு உரைச்சி டக்குன்னு கதவை சாத்திக்கிட்டிய. அப்போ என்ன தமிழ், அவர் தமிழ் உரைப்பு தமிழ், செந்தமிழ் உரைப்பு. அவர் யார் கொடுத்த சர்டிஃபிகேட்டு? திருநாவுக்கரசரே திருஞான சம்பந்தர் தமிழுக்கு கொடுத்த சர்டிஃபிகேட்டு. அப்புறம் என்னங்க, இதான அப்பர் சர்டிஃபிகேட்டு. இதுக்கு மேலே ஒரு அப்பர் சர்டிஃபிகேட் உண்டா இல்லையா? அப்பரே கொடுத்த அப்பர் சர்டிஃபிகேட் ஆச்சே ஞானசம்பந்தருடைய தமிழ் இல்லையா? அப்போ ஞானசம்பந்தர் வேறு இல்லை, சிவம் வேறு இல்லை. அப்போ அதை ஒரு பர்சனல் டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி வெந்த சாம்பல் விரையன பூசிய தந்தையாரோடு தாயிலர் அது பாசுரத்தில் சொல்லுவார்.
இந்த எலும்பும் சாம்பலும் எதுக்கு பூசுகிறார், திரும்பவும் புனரூபமும் செய்வார் அப்படின்னு காட்டுறதுக்காக. இவருக்கு அப்புறம் யாரும் கிடையாது, எல்லாம் இவரிடம் வந்து ஒடுங்கும். இவரிடம் எதுவும் இவர் யார்ட்டையும் போய் ஒடுங்க மாட்டார், இவரோட எல்லாம் வந்து ஒடுங்கும். அதனால் இவருக்கு பேர் ஒடுங்கின்னு பேர் இல்லையா. அவன் அவள் அது எனும் அவை மூமியனையும் தோற்றிய திதியே ஒடுங்கி மலத்துள்ளதாம் சொல்கிறார். இல்லை ஒடுங்கின்னு ஒரு பேர் மெய்கண்டார், இவர் பேர் ஒடுங்கின்னு பேர்.